ஆன்மீக உள்ளா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் மே மாதம் 26 தேதியிலிருந்து ஜூன் மாதம் 1 தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்குமான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பம், அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்கள் மேஷராசி நேயர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தின் இறுதியில் 30, 31 மற்றும் 1 தேதிகளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு நல்ல ஒரு உயர்வான வாரமாக அமையும். குழந்தைகளினுடைய கல்வி மற்றும் குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக அமைகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் முக்கியமாக சந்திக்க வேண்டிய நண்பர்களை சந்திக்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிரச்சனைகளுக்கு நண்பர்களின் உதவி கிடைக்கும். செவ்வாய் மற்றும் புதன்கிழமை உங்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாக அமைகிறது. புதன்கிழமை அன்று மகாவிஷ்ணுவினுடைய வழிபாடும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் சிறந்தது. ரிஷபராசி அன்பர்கள், இந்த வாரம் முழுவதும் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக அமைகிறது. 28, 29, 30 ஆகிய நாட்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. ஆகவே இந்த ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரத்தின் மத்தியில் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம். பொதுவாக இந்த வாரத்தில் நீங்கள் பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. ரிஷபராசி அன்பர்கள், விநாயகரினுடைய வழிபாடு சிறந்தது. விநாயகருக்கு இந்த வாரத்தில் நீங்கள் அருகம்புல் மாலை சாற்றுவதோ அல்லது தேங்காய் மாலை சாற்றி அர்ச்சனை செய்வதோ உங்களுக்கு சிறப்பு பலனை தரும். இந்த வாரம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மன கவலைகள் தீரும். காலை வேளையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் காக்கைக்கு அன்னமிடுவதும் மற்றும் ரிஷபராசி நேயர்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கும் தொழிலில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் காக்கைக்கு அன்னமிடுவது சிறப்பு. மிதுன ராசி நேயர்கள், இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருக்கும். சொந்த பந்தங்களை சந்திப்பது மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடப்பது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன கிளேசங்கள் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களும் தீருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு திங்கக்கிழமை நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். கடகராசி அன்பர்கள், இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய வாரமாக அமைகிறது. 26 மற்றும் 27 தேதிகளில் உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதும் குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. திருமண யோகங்கள் ஒரு சிலருக்கு கைகூடும். நீண்ட நாளாக இருந்து வந்த குடும்ப பகை தீரும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானின் அனுகிரகம் இந்த வாரம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வாரம் பல மாதங்களாக இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகளில் உங்களுக்கு முடிவுக்கு வரலாம். சொத்து தகராறுகள், சொத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஏற்ற ஒரு பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு காலமாக இருக்கும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் அன்னதானங்கள் செய்வதும் வியாழன் வெள்ளிகளில் செய்ய நல்ல பலனை பார்க்கலாம். சிம்மராசி நேயர்கள், இந்த சிம்மராசி நேயர்களுக்கு மன கிளேசங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும், வாரமாக இருக்கும். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 10 இடத்தில் இருப்பது உயர் அதிகாரிகளிடத்தில் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரலாம். சின்ன சின்ன மன போராட்டங்கள் அவ்வப்போது குடும்ப விஷயங்களிலும் ஏற்படும். அரச மரத்துக்கடியில் விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம். அஸ்வத்த பிரதட்சணமான அரச மரத்தை 12 முறை வலம் வருவது செவ்வாய் புதன் கிழமைகளில் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் வெகு சுலபமாக எதிர்கொள்ளலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் 26 தேதியிலிருந்து 30 தேதி வரைக்கும் நல்ல காலம் பிறக்குது என்றே சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகவும் திறமையானதாக இருக்கும். உங்களுடைய மனக்குழப்பங்கள் தீரும். சந்திரனின் அனுகிரகம் பரிபூரணமாக இந்த வாரம் இருப்பதனால் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், மன உளைச்சல் மற்றும் மனக்கவலைகள் தீரலாம். திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமை பச்சரிசி தானம் செய்து
சிவபெருமான் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்ய உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். துலாம் ராசி நேயர்கள், இந்த வாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான ஒரு காலமாக அமைகிறது. பல இடங்களிலிருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். துலாம் ராசி நேயர்களுக்கு, சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல காலமாக அமைகிறது. அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் இந்த வாரத்தில் வெற்றி அடையலாம். விருச்சிக ராசி நேயர்கள், இந்த வாரம் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வு தீரும். பெண்களுக்கு குறிப்பாக நல்ல காலமாக அமைகிறது. பெண்களுக்கு முன்னேற்றமான காலமாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிளவுகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் தீரும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். விருச்சிக ராசினியர்களுக்கு காதல் வாழ்க்கை வெற்றியை தரும். இந்த வாரம் செவ்வாய் மற்றும் புதன்கிழமை முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்யலாம். எடுத்த காரியத்தில் வெற்றியும் மன நிம்மதியும் உண்டு. தனுசு ராசினியர்கள், இந்த வாரம் தனுசு ராசினியர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் மனதிற்கு ஆறுதலாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரலாம். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடத்திலையும் பிறகு ஜென்மத்திலையும் வருவது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மன திருப்தியை தரும். இந்த வாரம் முழுவதுமே தனுசு ராசி நேயர்கள் அன்னதானங்கள் செய்வது நல்லது. மகர ராசி நேயர்கள், இந்த வாரம் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு மன பயம் தீரும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகளை பெறலாம். புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகள் வெற்றியை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தொலைதூர பிரயாணங்கள் மனதிற்கு அமைதியை தரும். இந்த வாரம் நண்பர்களை சந்திப்பது நன்மையை தரும். கும்பராசி நேயர்கள், இந்த வாரம் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான வாரமாக அமைகிறது. இருசக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையை தரலாம். சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு எதிர்கொள்ளக்கூடிய வேலைகள் அனைத்தும் சிறப்பாகவே முடிவடையும். இந்த வாரம் குலதெய்வ பிரார்த்தனை புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் செய்ய வெற்றி காணலாம். மீனராசி நேயர்கள், இந்த வாரம் மீனராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் வார ஆரம்பமே தன லாபங்கள் உண்டு. தொலைந்து போன பொருள்கள் மற்றும் இழந்து போன பொருள்களை மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். சந்திரன் வாரத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தருவதனால் இந்த வாரம் மீனராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் சுபங்கள் ஏற்படுவதும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தீர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களை பெறலாம். மருத்துவ செலவுகள் குறையும். மீனராசி அன்பர்கள், இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கும் மற்றும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றி அன்னதானங்கள் செய்யவும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.